ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைப்ரிட் கேட்ஃபிஷ் ஃபாயிலேருந்து ஒரு ஃபில்ட்ரோட மூடி எடுத்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட வெண்ணிலா வந்து இவ்வளோ பெரிய ஸ்பாஞ்ச முழுகிருச்சு. ஸோ எப்படா இது வந்து நம்ம ஃபீடிங்கே போடல, வயிறு மட்டும் குண்டா இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த கேட்ஃபிஷோட வாயில வந்து நான் கையை விட்டு பார்த்தேன், கரண்டியெல்லாம் விட்டு கிண்டி பார்த்தேன், ஆனால் அந்த ஸ்பாஞ்ச் என்னால் வெளியவே எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இதோட வாய் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதே மாதிரி வயிறு ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துலேருந்து ஸ்பாஞ்ச் எடுக்கிறது ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி உங்கள் கேட்ஃபிஷஸ்லாம் முழுங்கியிருந்தால் நீங்கள் வந்து ஒன்றா அப்படியே விட்டுறக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதை வாயிலேருந்து எடுக்கிற வர, இல்லாட்டி அதுவே கொஞ்ச நாள் கழித்து அதுவே துப்பிடும். ஸோ இது ரெண்டுமே நடக்காட்டி தான் கேட்ஃபிஷ் காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ நான் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் அதை எடுக்கவே முடில. கடைசியாக பார்த்தீங்கன்னா அதுவே வந்து அந்த ஸ்பாஞ்சை வெளியே துப்பிடுச்சு. ஸோ இது துப்புறக்கே பார்த்தீங்கன்னா நியர்லி 5 to 10 days ஆச்சு. இதுதான் அந்த ஸ்பாஞ்ச். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நடந்தால் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்ற ட்ரை பண்ணுங்கள்.